ஒரு வழியாக ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிச்சு இப்போ தாமா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு எல்லாம் திருப்தியாக இருக்குல்ல? ஆமாங்க, ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்குமோ நடக்காதோன்னு என் மனசில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ தான் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சே. இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி அதுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுனா என்ன சின்ன விஷயமா? கடவுள் அருளால் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் இந்த இன்ஸ்பெக்டர் தாமா வந்து ஏதோ கொஞ்சம் பயப்படுத்திட்டு போகிற மாதிரி இருக்கு. அதை பற்றி நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? ஆண்டி, அங்கிள், ஆண்டி இங்க பாருங்க, உங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க வந்திருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட கிஃப்ட் கொடுக்கலான்னு போனேன் ஆண்டி. இது கையோட வந்துருச்சு ஆண்டி. அவங்கள பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு ஆண்டி. அட கடவுளே, டேய் அருந்து வாழ சிண்டு, என்னடா இது, யாரோ தலையில இருந்து எடுத்துட்டு வந்துட்டியா? மாலா, நீ ஒரு நிமிஷம் இருமா, அவன் தான் ஏதோ சொல்ல வர்றான்ல. சிண்டு, இது யாரோடது? சிண்டு, எங்கிருந்து எடுத்துட்டு வந்த? அவங்க கிட்டே கொண்டு போய் திருப்பி கொடுத்துருப்போ. இல்ல அங்கிள், உங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க நார்த் இந்தியால இருந்து வந்திருந்ததா சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலான்னு போனேன் அங்கிள். டே சிண்டு, எனக்கு தெரியும்டா நீ இந்த மாதிரிதான் வந்தவங்க கிட்ட ஏதாவது வம்பு பண்ணுவேன்னு. இவன் எப்பவுமே இப்படி தாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான். ஐயோ ஆண்டி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவங்க கிட்ட ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலான்னு போனப்ப அவங்க திடீர்னு ஆம்பளை குரல்ல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல ஆண்டி, அவங்க முகத்தை மூடி இருந்தாங்கல்ல, எடுத்துட்டு பார்த்தா அவங்களுக்கு மீசை இருந்துச்சு. என்னடா சிண்டு இது, ஏதோ ஒரு அங்கிளை பார்த்துட்டு ஆண்டி நீ கூப்பிட்டு இருக்கடா. ஆமா ஆண்டி, நான் கூட அவங்க கிட்ட கேட்டேன், நீங்க அங்கிளா ஆண்டியான்னு. அவங்களுக்கு திடீர்னு ரொம்ப கோபம் வந்துருச்சு, ஆம்பளை குரல்ல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. முடிய புடிச்சு இழுத்தா இது கையோட வந்துருச்சு ஆண்டி. இந்த சிண்டு எப்பவுமே இப்படி தாங்க, இவனை வச்சுட்டு இவங்க பெரியமாவால சமாளிக்கவே முடியல. அவன் பேசுறதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. என்ன மாலானி, அந்த நார்த் இந்தியன் எங்கிட்ட கேட்டா உன்னோட சொந்தக்காரங்கன்னு சொல்றாங்க, உங்ககிட்ட கேட்டா என்னோட சொந்தக்காரங்கன்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ இவன் சொல்றதை பார்த்தா ரொம்ப சந்தேகமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ண சொன்னார்ல, நம்ம எதுக்கும் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அவர் அதுக்கு மேல என்ன பண்ணுவாரோ அது அவரோட பிரச்சனைமா. அட கடவுளே, உங்களுக்கு என்னாச்சு? இப்பதான் ஊருக்கண்ணெல்லாம் நம்ம மேல பட்டிருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு போலீஸ் வந்ததே எனக்கு 2-3 பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டாங்க. இப்ப வேற நீங்க சொன்னீங்கன்னா அவர் இங்க வந்து விசாரிச்சாரா நம்ம பேரு கெட்டு போயிருங்க. நீ சொல்றதும் கரெக்ட் மாதிரி தான் தெரியுது, ஆனா இதை எப்படி நம்ம கண்டுக்காம விட முடியும்? ஏதாவது ஒண்ணு பண்ணணுமா? அங்கிள், நீங்க டைரக்டா போலீஸ் கிட்ட போய் அவங்கள பத்தி சொல்லிருங்க அங்கிள். டே சிண்டு, நீ எதுக்குடா இதுல எல்லாம் தேவையில்லாம தலையிட்டு இருக்க? நீ சின்ன பையன், நீ கொண்டு போய் அதை உள்ள வச்சுட்டு போய் விளையாடு போ. ஆண்டி, என்ன ஆண்டி உள்ள வைக்க சொல்றீங்க? சரி ஆண்டி, இதை உங்க டிரெஸ்ஸிங் டேபிள் மேல வச்சிடறேன், நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. நீ ஏமா தேவையில்லாம அவன் மேல கோவப்பட்டு இருக்க, அவன் நடந்ததை தானே சொல்றான். நான்சி, இவ்வளோ பேர் இருக்கீங்கல்ல, அங்கே பாருங்க, சொந்தக்காரங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாம் அப்படியே இங்கே வாசல்லையே இருக்குமா. எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள பத்திரமா பெட்ரூம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா விளையாடுங்க போங்க. ஆண்டி, எங்க பெரியமா சூப்பரான கிஃப்ட் கொடுத்துருக்கறதா சொன்னாங்கல்ல, அது என்ன ஆண்டி, திறந்து பார்க்கலாமா? ஆமாமா, ப்ளீஸ்மா, வண்டியோட அம்மா கொடுத்த கிஃப்டை மட்டும் ஓபன் பண்ணி பார்க்கலாமா? எனக்கு என்னமோ அதுல ரொம்ப ஸ்பெஷலா ஏதாவது இருக்குன்னு தோணுதுமா. சரி சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஜாக்கிரதையா ஓபன் பண்ணணும், புரியுதா? ஏ பண்டி, வா பண்டி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓபன் பண்ணலாம். உள்ள உங்க அம்மா என்ன வச்சிருக்காங்க உனக்கு சுத்தமா தெரியலையா? ஏய் நான்சி, இது எங்க அம்மா உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தது, நீங்க தான் ஓபன் பண்ணி பார்க்கணும். ஆனா எனக்கு உள்ள என்ன இருக்குன்னு உண்மையா சுத்தமா தெரியல நான்சி. அட, பாக்கறதுக்கு ஏதோ வுட்டன் ஃபர்னிச்சர் மாதிரி இருக்கு நான்சி. வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லானதா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹை அம்மா, இங்க பாருங்கம்மா, அவங்க ஊர்ல தேக்கு ஃபேமஸ் தானே, தேக்கு மரத்துல நமக்கு கட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்கம்மா, சூப்பரா இருக்குமா. நான்சி அக்கா, கட்டில திருப்பி வச்சிருக்கீங்கக்கா, அந்த பக்கம் திருப்பி பாருங்க, அந்த பக்கம் தான் எல்லா டிசைனும் இருக்குக்கா. அட ஆமா, ஹை அம்மா, இந்த கட்டில் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்குமா. அட, ஒரிஜினல் தேக்கல பண்ணிருப்பாங்க போல இருக்கு, டிசைன் கூட பயங்கர ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமாளா. ஆமாங்க அக்கா, எப்பவுமே இப்படிதான், என்ன வேற ஆள் மாதிரி பார்க்க மாட்டாங்க, சொந்த தங்கச்சி மாதிரி தான் பார்ப்பாங்க. உண்மையாவே இந்த கட்டில் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏங்க, இதை எந்த ரூம்ல போடலாம்? பேசாம நம்ம ரூம்லயே போட்டுக்கலாங்க. ஆண்டி, என்ன ஆண்டி, நீங்க புதுசா இருக்கல, நான்சி அக்கா கொடுத்துருக்கேன், நீங்க அந்த பழைய கட்டிலே யூஸ் பண்ணிக்கோங்க ஆண்டி. அம்மா, ஆமாமா, எனக்கு இந்த கட்டில் ரொம்ப பிடிச்சிருக்குமா, ப்ளீஸ்மா, நீங்க வேணா பிங்க் எடுத்துக்கோங்க, இந்த ப்ளூ ரொம்ப சூப்பரா லேஸ் எல்லாம் வச்சிருக்குமா, ப்ளீஸ்மா, நான் இதை எடுத்துக்கிறேம்மா, அப்பா சொல்லுங்கப்பா. சரிம்மா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே நீ எடுத்துக்கோ. மாலா, சொல்ல மறந்துட்டேன், நான் போய் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட எதுக்கு ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். மாலா, நீ திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு பசங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. எதுக்கு ஒரு கண்ணு பசங்க மேல வச்சுக்கோ மாலா. நான்சி, இங்க பாரு, நான் பண்டி அம்மா கிட்ட காலையில பேசினது, இப்ப வரைக்கும் பேசல, அவங்க கிட்ட போய் 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். நீ எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும், திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிருங்க, புரியுதா? எல்லாத்தையும் வெளியில போட்டு அப்படியே விளையாட போனீங்க, அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். நான்சி, உங்க அம்மா போயிட்டாங்க. இவ்ளோ பேர் இருக்கோம்ல, நம்ம நல்லா விளையாண்டு 2 நாள் ஆச்சு, ப்ளீஸ் நான்சி, எல்லாரும் சேர்ந்து ஏதாவது விளையாடலாமா? எஸ்
பண்ணி எனக்கு கூட ரொம்ப போர் அடிக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் விளையாண்டா ரொம்ப ஜாலியா இருக்கும் தெரியுமா? ஓ, கண்ணாமூச்சி தானே? ஃபர்ஸ்ட் டைம் வேணா நான் அவுட்டா இருப்பேன், புரியுதா? அதுக்கப்புறம் நான் அவுட்டாலாம் இருக்க மாட்டேன். எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க, போங்க. நான் 1 to 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன். அதுக்குள்ள ஒளியிலேனா எனக்கு தெரியாது. 1, 2, 3, 4, 5, 6, 7. சீக்கிரம் போய் ஒளிங்க, போங்க. மை காட், எனக்கு எங்க ஒளியறதுன்னே தெரியலையே. நான் வீட்டுக்குள்ள போய் ஒளிய போறேன். ஐயையோ, எங்க ஒளியறதுன்னே தெரியலையே. இந்த பண்டி வேற டக்குன்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி, இந்த கட்டில் கொடியிலேயே ஒளிஞ்சுக்கலாம். ஐயையோ, எங்க அம்மா வேற வெளியில விளையாட வேண்டாம்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. என்னது இது? இந்த புது வீட்டுல எங்க ஒளியறதுனே தெரியல. பேசாம ஒண்ணு பண்ணலாம். பண்டியண்ணா எல்லா இடத்துலயும் தேடுவாரு, ஆனா பக்கத்துல தேட மாட்டாரு. பண்டியண்ணா முன்னாடியே ஒளிஞ்சிட்டோம்னா பார்க்க மாட்டாரு. அழுங்காம பண்டியண்ணாக்கு தெரியாம போய் இங்க ஒளிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், இன்னைக்கு நான் அவுட்டே ஆக மாட்டேன். My God, guys! நீங்க ஹைட் அண்ட் சீக்கோட ரூல்ஸே சொல்லல. இப்ப நான் எங்க போய் ஒளியறது? உங்க வீட்டுல என்ன பிளேஸ் சீக்ரெட்டா இருக்கும் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லையே. ஓகே கைஸ், எங்க வீட்டுல எல்லாம் நான் இந்த மாதிரி ஸ்டார்ஸ்க்கு பின்னாடி தான் ஒளிவேன். அதனால நான் இங்கேயே ஒளிஞ்சுக்கிறேன். Oh my God! ஏய் டயானா, சொன்னா கேளு. வேற இடத்துல எங்கேயாவது போய் ஒளி. இங்க ஒளியாத டயானா. அவ முதல்ல அங்கதான் பாப்பான். சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாளே. ஹே, அங்க பாரு, எல்லாரும் போய் ஒளிஞ்சிட்டாங்க. லில்லி, நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் பாக்கி இருக்கோம். சரி வா, உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் வா. கமான், சீக்கிரமா போ. எல்லாரும் ஒளிஞ்சிட்டீங்களா? என்ன சத்தத்தையே காணோம். 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100. அட கடவுளே, என்னது இது? புது வீடு, இடம் தெரியாதுன்னு பார்த்தா யாரையுமே காணோம். எங்க போய் ஒளிஞ்சாங்கன்னு தெரியலையே. சரி, எப்படி வீட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சிருப்பாங்க. ஐயோ, ஏ டயானா, உன்னை ஃபர்ஸ்ட் அவுட் பண்ண வேண்டான்னு பார்த்தா இப்படி இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க. சாரி டயானா, எனக்கு வேற வழியே தெரியல. நீ தான் ஃபர்ஸ்ட் அவுட். ஏ டயானா, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். எந்திரி மேல. மை காட் பண்டி, எனக்கு உங்க வீட்டுல எங்க போய் ஒளியணும்னே தெரியல தெரியுமா? அதனாலதான் நான் இங்க ஒளிஞ்சேன். திஸ் இஸ் நாட் குட் பண்டி. ஏ டயானா, மத்தவங்க எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நோ நோ நோ, கேம்ல என்னால சீட்டிங் பண்ண முடியாது. நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, மத்தவங்கள நீதான் கண்டுபிடிக்கணும். இவ என்ன இந்த டயானா, ரொம்ப நேர்மையா இருக்கா? ஏய், என்னப்பா இது? லில்லி இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. ஜன்னல் கிட்ட ஒளிஞ்சா நான் வரத பார்த்தா உள்ள போகணும். ஓகே, லில்லி செகண்ட் அவுட்டு. மத்தவங்க எல்லாம் எங்க? இங்கதான் எங்கயாவது இருப்பாங்க. ரோஸ் தேர்ட் அவுட்டு. கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க. தெரியுது தெரியுது, வெளியில வா, வெளியில வா. சிண்டு ஆளை காணோம், நான்சி ஆளை காணோம். சரி, இந்த ரூம்ல போய் பார்க்கலாம். லோட்டஸ், லோட்டஸ் கட்டில் கடியில ஒளிஞ்சிட்டு இருக்கிறதே நல்லா தெரியுது. அப்புறம் வேற யாரு? சிண்டு, நான்சி எங்க போனாங்க? ஐயோ, பண்டி வர்றான், பண்டி வர்றான். என்ன தேடி கண்டுபிடிக்க கூடாது கடவுளே, கடவுளே. அந்த சிண்டு பையனை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் கடவுளே. என்ன யாரோ கடவுளே கடவுளேன்னு முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஏ நான்சி, கட்டில் கடியில ஒளிஞ்ச சரி, அது என்ன கடவுளே என்ன கண்டுபிடிக்க கூடாதுன்னு புலம்பிட்டே இருக்க. வெளியில வா, நான் உன்ன கண்டுபிடிச்சிட்டேன் வா. ச்சே, எப்பவுமே நானே ஏதாவது பேசி மாட்டி கொடுத்துறேன். ஏ பண்டி, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா? அந்த சிண்டு பையன் மட்டும் எங்க போனானே தெரியல பண்டி. எனக்கு தெரிஞ்ச அவன் ரூல்ஸை மீறிட்டான்னு நினைக்கிறேன். ரூல்ஸை மீறிட்டானா? வேற யார் வீட்டுக்கு போக கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேனே. அவன் இங்க ஆளையே காணோம். அவன் போய் ஒளிஞ்சது கூட நான் பார்க்கல. என்னது, ஒளிஞ்சது கூட பார்க்கலையா? இங்க பக்கத்துல காணோம். ஓ, எனக்கு தெரிஞ்சு அவன் எங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி சரி, இருங்க இருங்க, வர்றேன். ஐயோ, பண்டி என்ன வீட்டுக்கு போறாரு? என்ன பார்க்க கூடாது. என்ன இந்த பக்கம் இருந்து சத்தம் வருது? அடப்பாவமே, இவ்வளவு நேரம் டேபிளுக்கு பின்னாடிதான் இருந்தியா? டே சிண்டோ, வா வா வா, நான் உன்னை பார்த்துட்டேன். இன்னும் ஏண்டா ஒளிஞ்சிட்டு இருக்க? டேபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பாத்துட்டேன். வெளியில வா முதல்ல. பண்டி அண்ணா, என்னண்ணா விட்டா என்ன அவுட்டா இருக்க சொல்லுவீங்க போல? நான் கடைசியா தானே அவுட்டு. யார் யார் எந்தெந்த ஆர்டர்ல நான் கண்டுபிடிச்சிங்க? டயானா தாண்டா ஃபர்ஸ்ட் அவுட்டு, அதுக்கப்புறமா லில்லி அவுட்டானா, அதுக்கப்புறமா ரோஸ், அதுக்கப்புறமா லோட்டஸ், அதுக்கப்புறமா நான்சி, கடைசியா தாண்டா நீ. பாவம் டயானாக்கா, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க. அந்த அக்காவை அவுட்டா இருக்க சொன்னா அந்த அக்கா எப்படி தேடி கண்டுபிடிப்பாங்க? பேசாம டயானா அக்காக்கு பதிலா லில்லி அக்கா, லோட்டஸ் அக்கா, இவங்க ரெண்டு பேர்த்துல யாராவது அவுட்டா இருக்கட்டும். ஓகேவா? நோ நோ சிண்டு, கேம்னா ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருக்கணும். யார் அவுட் ஆனாங்களோ அவங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். இது ஒரு கேம் தானே, டயானாவே அவுட்டா இருக்கட்டும். தட்ஸ் ஓகே கைஸ், இப்போ எனக்கு உங்க வீட்டுல ஒரு அளவுக்கு பிளேசஸ் தெரிஞ்சிருச்சு. நானே போய் 1 to 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு வரேன். நீங்க சீக்கிரமா போய் எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க, போங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஹை, ஹைட் அண்ட் சீக் விளையாடுறீங்களா பண்டி? ப்ளீஸ் பண்டி, நானும் வரேன் பண்டி, என்னையும் சேர்த்துக்கோங்களேன். ஏ நான்சி, நான் ஒரு சூப்பரான இடம் ஒன்று வச்சிருக்கேன். அங்க ஒளிஞ்சோம்னா 2 நாள் ஆனாலும் டயானாவால கண்டுபிடிக்க முடியாது. நான் போய் அங்க ஒளிஞ்சுக்கிறேன், சரியா? ஏ பண்டி, எங்கடா போறேன்?
ஐயோ, வீட்டு மேல ஏறிக்கிட்டு இருக்கா. ஏய், நீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கோங்கப்பா, நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன், நான் அவுட்டே ஆக மாட்டேன். சரியா அஸ்கு பிஸ்கு அண்ணா, நீங்க மட்டும் போய் அங்க ஒளிஞ்சுக்குவீங்க, நாங்க மட்டும் அவுட் ஆகணுமா? அதெல்லாம் முடியாது, நானும் அவுட் ஆக மாட்டேன், அதனால நானும் இங்கதான் வந்து ஒளிஞ்சுக்குவேன். நான்சியக்கா, நீங்க எல்லாரும் கீழே ஒளிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் திஸ் கைஸ், நீங்க மட்டும் கடைசி வரைக்கும் அவுட் ஆக மாட்டீங்க, நாங்க மட்டும் கீழே ஒளிஞ்சு அவுட் ஆகணுமா? நாங்களும் இங்கே ஒளிஞ்சுக்கிறோம், ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளிப்படுங்க. ஏய், என்னப்பா இது, எல்லாரும் இப்படி மேல போயிட்டீங்க. டயானா அக்காவால கண்டுபிடிக்கவே முடியாது. டேய் சிண்டு, என்னடா இது, இப்படி திரும்பி உட்கார்ந்துகிட்ட இருக்க? நாங்க எல்லாரும் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீ மட்டும் எப்படி உட்கார்ந்து இருக்க? தயவு செஞ்சு ஒழுங்கா உட்காருதுடா. 90 தாண்டிட்டு அமைதியா இருங்கப்பா, நம்ம மட்டும் பேசாம இருந்தோம், அவளால சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியாது. 93 94 95 96 97 98 99 100 okay guys count panni mudichita ipa vandu kandupidikka pora chintu oh my god inga indha pakkam yaarume vandu oliyave illaye appadina every time places maathidukanga steps ku pinnadi kuda yaarume illaye my god inga ground floor la yaarume oliyila appadina nancy kuda kattil kadila olinjirukka maatalla. இப்ப நான் எங்க போய் கண்டுபிடிப்பேன், எனக்கு சுத்தமா இந்த பிளேஸ் புதுசா இருக்கே. ஏய் நான்சி, அங்க பாரு, அவளால சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியல. நம்ம போன கேம்ல ஒளிஞ்ச இடத்துலயே ஒளிவோம் நினைச்சிட்டாப்பா. ஹே கைஸ், என்ன ஏதாவது பிராங்க் ஏதாவது பண்றீங்களா? எனக்கு உண்மையாவே ரொம்ப பயமா இருக்கு, யாருமே இல்லாம தனியா இருக்க மாதிரி இருக்கு. மை காட், இங்க கட்டில் கடிலயும் யாரும் ஒளியல. ஓ மை காட், நான்சியோட மாம் வேற வீட்ல இல்லவே இல்லையே. பண்டியண்ணா வர்றாங்கண்ணா வர்றாங்கண்ணா, அமைதியா இருங்கண்ணா. டேய் சிண்டு, நீ முதல்ல அமைதியா இருடா, அவ பாட்டுக்கு அந்த பக்கம் போறவள கூப்பிட்டு விட்டுறாத. அங்க பாரு, வீட்டுக்குள்ள போய் தேடிட்டு இருக்கா. வீட்டுக்குள்ள யாருமே இல்ல, உள்ள போக கூட பயப்படுறா. டயானா அக்கா, டயானா அக்கா, நாங்க எல்லாரும் இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். வாட் இஸ் தட் சவுண்ட்? யாரோ உஸ் உஸ்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஆனா இங்க பக்கத்துல யாருமே இல்லையே. அப்படினா இங்க தான் இங்க ஒளிஞ்சிட்டு என்ன பாத்துட்டு இருக்கங்களா? டேய் சிண்டு, நானே கஷ்டப்பட்டு உட்கார முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்னடா சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நீ தாண்டா அவுட்டே, பாத்துக்கோ. ஐயோ, ரொம்ப நேரமா இங்கே நின்னுட்டு இருக்கா, அமைதியா இருங்கப்பா, அசையாதீங்க. வாட் இஸ் திஸ் கைஸ், நீங்க எங்கயோ நின்னு பக்கத்துல இருந்து பேசுற மாதிரியே இருக்கா, நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியலையே. ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா? மை காட் கைஸ், உண்மையாவே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம் கூட நானே அவுட்டா இருக்கேன், ப்ளீஸ் வெளியில வந்துருங்கப்பா. ஒருவேளை இங்க பால்கனில நின்னுட்டு இருக்காங்களா? ஐயோ, பாவம் பா, டயானாவை பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு. புது பொண்ணை இப்படி பண்ணலாமா? நான்சி அக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க அவுட் ஆயிக்கோங்கக்கா, உங்களுக்கு ரொம்ப பாவமா இருந்தா நீங்க வேணா கீழே இறங்கி போங்க. அக்கா, நீங்க வாங்கி கொடுத்த தேக்கு கட்டில பார்த்து எங்க வீட்டுக்காரர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாருக்கா, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ரொம்ப செலவா இருக்கும் போல இருக்குக்கா. ஏங்கா? என்ன மாலாணி, நம்ம ஊர்ல உனக்கு தான் தெரியுமே, தோட்டத்துல தேக்கு மரம் இருக்கு, ஆசாரிக்கிட்ட சொன்னா கட்டில் செஞ்சு கொடுக்க போறாரு. அக்கா, எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, இதை கடையில போய் வாங்கினா ஒரு 2-3 லட்சம் செலவாகும்னு சொன்னாருக்கா. கட்டில் ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. ஐயோ பண்டி, நான் மாட்டினா பண்டி, எங்க அம்மா வெளியில வந்துட்டாங்க, நம்ம மட்டும் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தாங்க, அவ்வளவுதான் பண்டி. ஐயோ அக்கா, நீங்க பேசியே மாட்டி கொடுத்துடாதீங்கக்கா, அவங்க கொஞ்ச நேரத்துல உள்ள போயிருப்பாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா, ப்ளீஸ்க்கா. ஆமா நான்சி, உங்க அம்மா அங்கிருந்து பார்த்தா நம்ம ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தெரியாது, நீ தயவு செஞ்சு கொஞ்சம் கீழே குமிஞ்சு உட்காரு நான்சி. ஆண்டி, ஆண்டி, கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க ஆண்டி. ஆண்டி, யார் அது கூப்பிடுறது? அட, நம்ம டயானாவா? நீ மட்டும் இங்க என்னமா பண்ற ஆண்டி? நாங்க எல்லாரும் ஹைட் அண்ட் சீக் விளையாண்டோம் ஆண்டி, அவங்க எல்லாரும் அங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா ஆண்டி? நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல ஆண்டி. அட கடவுளே, இந்த பசங்க புதுசா யாராவது வந்தா அவங்கள அவுட் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க. இந்த பசங்க இங்க வரவே இல்லையேமா, எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே. புதுசா ஒரு பொண்ணு வந்தா அவளையும் சேர்த்திட்டு விளையாடாம இப்படி தனியா அவுட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. அட கடவுளே, அக்கா, இந்த வானர கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? வீட்டு மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கக்கா. ஏ நான்சி, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வீட்டு மேல ஏறி உட்காராதானே. இருடி, உங்க அப்பா வந்த உடனே சொல்லி கொடுக்கறேன், வீட்டு மேலயா ஏறிக்கிட்டு இருக்க? வாட், வீட்டு மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? ஓ மை காட், உண்மையாவே சொல்றீங்க ஆண்டி? ஆமாமா, அப்படியே உன் தலைக்கு மேல பாரு, எல்லாரும் அங்கதான் வரிசையா உட்கார்ந்துட்டு உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ போச்சுக்கா ஆண்டி, எப்பவுமே இந்த மாதிரிதான் ஆண்டி நீங்க பண்றீங்க, உங்களாலதான் ஆண்டி நாங்க அவுட் ஆயிட்டோம். டேய் வானரமே, சிண்டு கீழே பார்த்து இறங்கி வாடா. அட கடவுளே அக்கா, பாருங்கக்கா. மை காட் சிண்டு, இந்த மாதிரி பண்றது ரொம்ப டேஞ்சரஸ், உனக்கு எதுவும் அடிபடலையே சிண்டு. டயானா அக்கா, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு எதுவும் அடிபடலக்கா, இது ஹைட்டு கம்மி தானா, ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல.
ஏ நான்சி, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வீட்டு மேலே ஏறக்கூடாதுன்னு. இருடி, உங்கள் அப்பா வரட்டும், இன்னைக்கு நான் உனக்கு ஒரு வழி பண்ணுறேன் இரு. ஐயோ அம்மா, நான் தெரியாமல் பண்ணிட்டேம்மா, ப்ளீஸ்மா அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துடாதீங்கம்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்சன், பண்டி அவுட்டாக இருந்தப்ப யார் யாரை எந்தெந்த ஆர்டரில் கண்டுபிடிச்சான். இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சு வச்சுருங்க. இந்த வீக் ஃபுல்லாக செலக்ட் ஆன வின்னர்ஸை வீக்கெண்ட் வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.